அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்த டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது, அதாவது லைனிங் டாப் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணனே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போடல. இது வந்து நான் வந்து நெக்குக்கும் சைடு ஓப்பனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் போடாமல் வெறும் ஹெம் மட்டும் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் நெக் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஓப்பன் வச்சு ஒரு ஹூக் வச்சு முடிச்சிருக்கேன். சரிங்களா? இங்கே ஒரு ஹூக்கும் இங்கே ஒரு லூப்பும் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நான் ஓப்பன் வந்து வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து 7 இன்ச்சுக்கு இந்த டிசைன் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தையலுமே வந்து தெரியாது. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கேன்வாஸ் கொடுத்து அப்படியே திருப்பி நான் ஹெம் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்லேயோ இல்லை நீங்கள் பேக்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தையலுமே வந்து தெரியாது, நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து எந்த ஒரு தையலுமே இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயும் நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம் இல்லைங்களா. இப்போ நான் அதில் எந்த ஸ்டிச்சஸுமே போடாமல் இப்போ ப்ளெயினாக வந்து விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் வந்து நான் இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஹெம் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஹெம் மட்டும் பண்ணியிருக்கேன், எந்த தையலும் இல்லை. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நீட்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் எந்த தையலும் இல்லாமல் நீட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் இப்போ பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஹெம் தான் வந்து பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து பிளாக் கலராக இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நான் பிளாக் கலர் த்ரெட் போட்டு நான் ஹெம் வந்து பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம், அதை அப்படியே அட்டாச் பண்ணி சைடு வந்து தைச்சிருக்கேன். இப்போ இதுலேயும் நான் வந்து பார்டருக்கு பிளாக் கலர் த்ரெட் போட்டு ஹெம் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் உள்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த டாப் தைச்சிட்டு ஃபினிஷிங் வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைடில் வந்து நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம கேப் வந்து விடுவோம் இல்லைங்களா. அந்த 1.5 இன்ச் கேப் விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருவோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது, நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம என்னென்ன அளவில் வந்து கட் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ இதில் மார்க் பண்ண அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வளைச்சி வந்து தைச்சிருக்கோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி தைக்கும்போது தான் உங்களுக்கு சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வரும். இந்த இடத்துல இப்படி பெண்ட் பண்ணி வராமல் இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப் வந்து கிடைக்காது. அதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி சிசர் நாச் வந்து போடணும். இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சிசர் கட் வந்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா தான் நம்ம ரைட் சைடு வந்து திருப்பும்போது நமக்கு இந்த இடம் இப்படி சுருங்காமல் கரெக்டாக வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வரும். அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து 1 இன்ச் விட்டால் போதும். பிரித்து விட்ற மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக 1.5 இன்ச் வந்து நம்ம விடுவோம். இப்போ இந்த இடத்துலையும், அதாவது மார்பு சுற்றளவுகிட்டையும் வேஸ்ட் ரவுண்டுக்கிட்டையும் நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அது மாதிரி இந்த ஓப்பன் வைக்கிற இடத்துல நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுருந்தோம். இப்போ அந்த 1 இன்ச்சை தான் நம்ம இந்த மாதிரி மடித்து வந்து தைச்சி விட்டுருக்கோம். சரிங்களா? இந்த சேஃப், அதாவது வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட இருந்து இங்கே போகும்போது அந்த 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ண லைனுக்கு வந்து நம்ம போயிடணும். இப்படி போயிட்டு நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது மாதிரி சிசர் கட் வந்து போட்டு விட்டுருங்க. ரெண்டையுமே தனித்தனியாக வந்து போடணும். இப்போ இதில் வந்து நான் ஓவர்லாக் வந்து போடலை, ஓவர்லாக் போடாமல் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து இங்கே ஓப்பன் இருக்குது, இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் கட் வந்து போட்டு விட்ருக்கேன். அப்போ நம்ம இங்கே திருப்பி நம்ம வேர் பண்ணும்போது இந்த இடம் எந்த சுருக்கமும் இல்லாமல் சரியாக வந்து இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் இதே மாதிரி தான் வந்து தைச்சி வந்து விட்டுருக்கேன். இதே மாதிரி சென்டரில் இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட இந்த மாதிரி வி ஷேப்பில் சிசர் நாச் வந்து போட்டிருக்கேன். அது மாதிரி ஆம் ஹோல்லேருந்து கீழே இடுப்பு வரைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் வந்து சிசர் நாச் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதில் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு அளவு வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் நம்ம 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த 3 ஸ்டிச்சஸில் நம்ம ஃபஸ்ட் தையல் மட்டும் நம்ம பிரித்து விட்டோம்னாலே ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தையல் பிரிக்கும்போது நமக்கு மொத்த சுற்றளவில் 1 இன்ச் வந்து நமக்கு லூஸ் கிடைக்கும். அது மாதிரி இப்போ நம்ம 3 தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இது 1/2 இன்ச் வந்து வரும். ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு சுற்றளவு வந்து நமக்கு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு லூஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
இதுக்கு மேலே லூஸ் வேணும்னா நம்ம இந்த சிசர் நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் மூணாவது தையலுக்கும் இடையில வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்குது. இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம இது வரைக்கும் நம்மளால் பிரித்து விட முடியும். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சைடில் கிளாத் வேணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த மூணு தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு போதுமானது. அதுக்கு வெளியில் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி சிசர் நாச் போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிசர் நாச் போட்டிருக்கவும் தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி திருப்புனா தான் உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்து போடும்போது இந்த வளைவு வந்து உங்களுக்கு சரியாக வந்து வரும். இதே இது நீங்கள் உள்ளுக்கு வந்து அந்த சிசர் நாச் எதுவுமே நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வராது. அப்படியே இப்படியே சுருக்கிட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் உள்ளுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு தையிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி நாச் போட்டு இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானே அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே நம்ம எப்படி சைட்லேயும் நான் நெக்கும் வந்து க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்ததாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.